ஆயாசம் சார். ஐயா கொஞ்சம் வாங்க. நடனம் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களை பாரு பெய்வா சொன்னா தானே உங்களுடைய பயிற்சி மிகச்சிறப்பு. பாராட்டக்கூடிய அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு எல்லாம் ஏற்படக்கூடாது. இதுல ஒரு சுகம் அந்த ஆளுக்கு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தீங்க. என்ன இப்ப மடியில வச்சிருக்கிறவரை அடியில வைப்பார் தலையே. கொஞ்சம் வாங்க. மடியை கொடுக்கறதுக்குள்ளே வரலையே நினைக்கிறேன். போகலாம் போகலாம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மாதவி வீசிச்சே. மாதவி வீசிச்சா? அது என்ன மனமா இருந்தது? ஐயா உங்களை மூந்தா பாக்க சொன்னேன். அது இல்லைங்க, மாலைய சுழற்றி மாலை போட்டாச்சா? போடாச்சு. உங்க இருக்கிற கணக்கான பாக்கலாம் வந்தேன். மாலை போட்டாச்சா? போட்டாச்சு. போட்டது யார்? உங்களை பிள்ளை கேப்பரியார். ஆமலே ஆளு உங்களுக்கு அருகில் இருக்கா? நீங்க வச்சிருந்தேன் ஆறு நாட்டத்துல கிட வந்துருச்சு. உங்களை பிள்ளைய போறவர்களுக்கு கேட்கறது ஆம்பளை ஐயா உங்களுக்கு கொஞ்சமா வழி இருக்கா? பிள்ளைய விடையா நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய வழி நான் பாத்துக்கிறேன். நீங்க பெரிய உங்களுக்கு நல்ல பதில் சொல்லுவாரு நினைச்சேன். இப்படி தப்பு சொல்லி சரி, அப்ப நானே கேட்கட்டுமா? நான் இருந்த மாலை இங்கே இருந்தே இந்த எல்லா சொல்லையா? நான் இருந்த மாலை இங்கே இருந்தோ இந்த எல்லா சொல்லையா? மாலை அந்த மாலையானது உங்கள் கழுத்தில் விழுந்திருக்குமா? அம்மா, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது ஒரு புனிதமான மாலை. ஆமா, உங்க கூட பிறந்த மாலை. ஆமா, உங்க மனசுக்கு ஏற்ற ஒரு நல்ல இளைஞனா கிடைக்கிறோம்னு ஏற்கனவே ஆண்டவனா பார்த்தேன். அந்த மாலை அப்படி தவறி என்ன போல ஒருத்தன் கழுத்தில் விழுந்திருந்தா அந்த மாலைக்கு சிறப்பே இல்லாம போயிடும். அதனால கல்யாண கூட்டத்தில் மற்றவர்கள் மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் கேட்க வேண்டுமே என்பதற்கான பார்வையிட்டு பரவாயில்லை. அவர் தான் என்ன பண்ண போறாரோன்னு எனக்கு பெரிய பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. Thank you.
குடும்பத்தோட ஆடும். ஆமா ஆமா மாலை
உங்க கழுத்துல விழுந்ததா மாலையா? அடியாத்தி செட்டியாரோட எனக்கு போட்டதே ஒரு மாலை தான், அத கேக்குறீங்களே? அந்த மாலையை கேக்கல. இப்போ என்னுடைய மாலை சுழற்சி எழுந்தாடிந்தேனே, அது உங்க கழுத்துல விழுந்ததா? அடகு வைக்கிறீங்களா? வச்சுட்டு போங்க, நான் வாங்கிட்டு போறேன். இல்ல குடுங்க குடுங்க. இல்ல அந்த பழத்துக்கு நாங்க போறவே இல்ல. அது என்ன எங்களுக்கு? செட்டியாரா கூட்டிக்கிட்டு வாரு. ஐயா இங்க வாங்க. ஆச்சு செட்டியாரைய போய் கூப்பிடுறியா? ஏன் அடகு வைக்கணும்? நீ ஏன் அவளே நான் அடகு வைக்கலாம் பாப்பாவ? அது இல்ல, என்னுடைய மாலை உங்க கழுத்துல வந்திருக்கா? மாலையா? ஆமா. இல்லையே? இல்லையா? இல்ல இல்ல. சந்தோஷம் போய் வாங்க. அப்ப நீங்க போய் நீங்க ஒரு கிளாஸ் பாவாச முடியல. என்ன சொல்றாரு? ஒரு கிளாஸ் பாவாச முடியல. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களும் ஒரு மாதிரியா சைக்கிள் தெரியுற மாதிரி வந்தீங்க. கொஞ்சம் கூட்டமா இருக்காள். நான் எப்படி நீ போனா ஒதுங்கிடுவாரு? சரி வேணாலும் பாரு, திரும்பி போய் பாரு. கூட வந்து வழியே நல்ல காலம். என்ன சொல்றது?
கல்யாண மண்டபத்துக்கு போனேனா இப்ப சொல்லிடுற மாமா மண்டபத்துக்கு போனேன் பார்த்தேன் பார்த்துட்டேன் யார பார்த்தேன் என்ன பார்க்க சொன்னேன் நீங்க என்ன பார்க்க சொன்னேன் என்ன சொன்னேன் இப்ப சொல்லுறேன் இப்ப கல்யாண மண்டபத்துக்கு போனேன் பார்த்தேன் இப்ப சொல்லுறேன் சொல்லிட்டேன்னா மாலைய பார்த்துட்டான் சொல்ல மாட்டேனே சொல்ல மாட்டேனே நாயேது மாமா நீங்க இல்லன்னா சொல்லிடுறேன் உங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை நான் சொல்லிடுவேன் திரும்ப நீங்களே போய் சீக்கிரத்துல இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் நான் சொல்லிட போறேன் இப்ப நீங்க மயக்கம் போட்டு விட போறேன் சாமான்யமான இடத்தில் விடாதுன்னு சொல்லிட்டு இருப்பேல அதே மாதிரி இப்ப என் மாலை எங்க விழுந்திருக்கு தெரியுமா வீர வீர பராக்கிரம செல்வந்தர் பெரிய பணக்காரர் மணக்கோலத்தில் இருக்கின்றாரே மாப்பிள்ளை கோவலம் செட்டியார் கிடத்துல விழுந்திருக்கு மாப்பிள்ளை கோவலம் செட்டியார் கிடத்தில் என்னாலும் விழுந்திருக்கு நான் சொன்னது சரியாவே போச்சு மாமா அவர் இருந்த மாத்திரத்திலே பெண்ணா நீ என்ன பெண்ணா பிசாசா எனக்கும் எனக்கும் ஏதாவது மின்பின் உறவு இருக்கா என்னை கூப்பிடுகிறாயே உனக்கு என்ன துணிச்சல் அப்படின்னு என்ன பாத்துக்க பெண்ணான்னு கேட்டா நீ எங்க நில்லு பேயா கேட்டு நான் வந்துடுறேன் அப்படியா அப்படின்னா சரி அப்ப நான் போய் மாமா சோழத்திலே இருக்கே விஷயம் வேற விஷயம் இது பால் கொடுத்து வச்சிருக்கீங்க என்ன நடக்குமோ அந்தவனை உண்மை சேர்த்தான் Thank you.
என்னுடைய கல்யாணத்திற்கு நாட்டியமாக வந்தவள் விலைமகள் விரலியர் கொஞ்சம் கூட நாணம் என்பதை இல்லாமல் எழுந்து என் உடல் வாதங்கள் என்ன தொழிலாக என் கரை பற்றி எழுக்கிறாள். சரி சரி, என்ன இருந்தாலும் கூட நம்முடைய கல்யாணத்திற்கு நாட்டியமாக வந்தவள், நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி தவறுதலாக நடந்திருந்தாலும் கூட மன்னிக்க வேண்டிய பொறுப்பிலே இந்த இடத்துல இருக்கிறோம். மன்னித்து விடும். மாட்டுக்கான ஐயம்பட்டி மாட்டுக்காலை அவந்து அங்கெங்க ஓடுது. மாட்டுக்காரால் என்ன பேர்? என்ன பேர்? ஐயா பெருமாள் நாயக்கர். இருந்தாலும் மாட்டை போய் சீக்கிரம் பிடிச்சு கட்டவும். மாமா மறுபடி போய் உட்கார்ந்து மாமா. ஆண்டுபட்டியை சேர்ந்த என்ன துணிச்சல் வெக்கம் ஏதாவது இருக்கா? இந்த பயிர்ப்பு என்பது இவரிடத்தில் இல்லையே. திடீரென்று என்னை கரம்பத்தில் இழுத்து வாரங்கள் என்று சொல்லுகிறாளே. சரி சரி, போனால் போகட்டும். இன்னும் இடத்திற்கு நாட்டியம் ஆடுவதற்கு வந்தவள் இவரை நாம் வந்தவங்க கண்டிக்க கூடாது என்று சொல்லி போயா நின்று கொண்டார். கூப்பிட்டு பார்க்கிறேன் அப்புறம் எழுத்துற வேண்டியதான்.